ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வி தமிழ் வாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்வி தமிழ் வாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது இல்லத்தரசிகள் தங்களை எப்படி வந்துட்டு அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே, அதாவது பிஃபோர் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு கவனிச்சிக்கிட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கவனிச்சிக்கவே மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு பேபி வந்துட்டு பார்ன் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லவே தேவையில்லை. சுத்தமாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் பேபியை வந்துட்டு கேர் பண்ணுற அளவுக்கு கூட, அதில் ஒரு 1% கூட வந்துட்டு, அதாவது தங்களை வந்துட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது பெண்கள். அதாவது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஹவுஸையும் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு பேபி பார்த்துக்கிட்டு இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் நம்மளை வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொதுவாகவே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். ஸோ வீட்டை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். காமனாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்துட்டு ஐ மீன் டிஃபால்ட்டாக செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு தானாகவே வந்துட்டு வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டை போடாதீங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஸோ வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு போயிட்டு அதாவது தலைவாரி பின்னிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டை போட்டுருவோம். ஸோ கொண்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்போவாச்சும் ஒரு டைம் போடலாம், பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டையிலே இருக்காதிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உங்களை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டவுன் பண்ணும். ஸோ வீட்டில் இருக்கிறோமே எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வீட்டில் இருந்தால் கூட தலைவாரி நல்லா வந்துட்டு தலைவாரி நீட்டாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராப்பராக ஹேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், ஷாம்பு, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர்க்கு என்ன செட் ஆகுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹேர் பேக்லாம் கூட போடலாம். ஸோ இன்கேஸ் அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, அது ப்ராப்பராக வந்துட்டு ஆயில், கண்டிஷ்னர், ஷாம்பு வந்து பண்ணுங்கள். இதுவே உங்களோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப். ஸோ ஃபேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. ஸோ ஃபேஸ் மேக்கப் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் நினைக்காதீங்க, வீட்டிலே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு போட்டுட்டு பேய் மாதிரி இருக்கணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு மேக்கப் அப்படின்னு நான் சொல்கிறது மினிமலாக, அதாவது இப்போ வெளியே போகிறோம், வெளியே போகிற மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு மேக்கப் போடுவோம். ஸோ அப்படி இருக்காமல் வீட்டிலே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்துட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மாதிரிலாம் வந்து நான் போட சொல்ல, ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு ஒரு பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு சொல்ல வரேன். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு டெய்லியும் போட்டுட்டு ரொம்ப ஹெவியாக வேண்டாம், சும்மா கொஞ்சம் மினிமலாக வந்து போட்டுட்டு நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை ரொம்பவே வந்துட்டு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது வீட்டில் இருந்தாலுமே சரி, சுடிதார் இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜம்ப்ஷோட், லெகின்ஸ் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட எது பிடிக்குமோ, எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அது வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக் இதுதான், வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி போடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு தான். ஸோ நைட்டி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் தானே இருக்கோம், நைட்டி போடுறோம் அப்படின்னு கண்டிப்பாக போடாதீங்க. எனக்காச்சும் சொன்னால் இப்போது சப்போஸ் வந்துட்டு பீரியட்ஸ் டைம் இருக்கலாம், அந்த மாதிரி டைமில் வந்துட்டு வியர் பண்ணிக்கோங்க. நைட்டில் தூங்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நைட்டி வியர் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு நார்மலாக மார்னிங் டு வந்துட்டு நைட் வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே நைட்லேயே இருக்காதிங்க. நிஜமாகவே அது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க. ஸோ பர்ஃப்யூம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் அடிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக, அதாவது டியோட்ரண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி பாடி பர்ஃப்யூம்ஸாக இருக்கலாம், ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேலே வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூடை வந்துட்டு பிரிங்க் பண்ணோம், அந்த இதுவும் ஒரு மாதிரி டவுனாக இருக்குது உங்களுக்கு டே அந்த மாதிரி டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக மைல்ட் பர்ஃப்யூம் இருக்கிறது உங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஹெவியாக அடிச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்துட்டு எப்போவுமே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பேம்பர் செஷன் வச்சுக்கோங்க, அதாவது வீக்லி வந்துட்டு அட்லீஸ்ட் த்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ த்ரைஸ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் ஆச்சும் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ எந்தெந்த டைப் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபேஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களோட கைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணி நகம்லாம் வெட்டி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நெயில் பாலிஷ் அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அடிச்சுக்கோங்க. ஸோ வீட்டில் தான் இருக்கோமே, எதுக்கு நமக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட லெக்கு, அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அவங்களோட ஃபேஸ்க்கு தர இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக்குக்கு தர மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அது மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸை விட ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா லெக்கையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கிராக்கஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது விளக்கெண்ணை தேய்ச்சிட்டு வந்து படுங்க. ஒரு 10 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிராக்கஸ் போகிறது நீங்கள் வந்துட்டு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நகம்லாம் வெட்டி உங்களுக்கு அதுலேயும் நெயில் பாலிஷ் இடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லெக்கையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை வந்துட்டு நம்ம க்ரூம் பண்ணிவிட்டு நம்மளை கண்ணாடியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே டீஃபால்ட்டாக நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ வெளியே போனால் மட்டும்தான் வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீட்டாக நல்லா பிரிஸ்காக நல்லா இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். உங்களை பார்த்துட்டு வேலைக்கு போகிற உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த டேவே. ஸோ காமனாக பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு உமனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்கும் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவும் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆர்வி தமிழ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.